ஆலக்கால விசத்தை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் எந்த இருக்கிறானே, உடம்பு என்று சொல்லப்பட்ட விசத்தை மாற்றும் வல்லமே ஞானிகளுக்கு தான் உண்டு. அவர் ஆழகால உண்டவசம். அப்ப ஞானிகள் அத்தனை பேரும் சிவ ஆழகால விசம் உண்டவன். ஆழகால விசத்தை வெடுக்கணும்னு முழுகினார். நாம முழுக அப்படி நாம வெடுக்கணும் முழுக வாய்ப்பு இருக்கு, ஆனால் நம்ம பாதை தெரியவில்லை. நமக்கு சுட்டி சொல்லி காட்ட நாதி இல்லை, சொன்னாலும் கேட்பார் இல்லை. மனிதர்களே, அற்புதமான உடம்பு, அற்புதமான உடம்பு, அற்புதமாக இந்த உடல், அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்க முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடம்பு மிகு வாழும் நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போலானினார். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்க முன்னே சர்ப்பத்து சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழார். அற்புதமான உடம்பு பெற்றிருக்க நாம் என்னையா விண்ணே விஷம் விஷம் என்றால் இப்போது அது அற்புதமான உடம்பு என்கிறாய். அறிந்தவர்களுக்கு அற்புதம், அறியாதவருக்கு ஆழகால விஷம். ஆழமாம் அவனருக்கு அமரருக்கு அமுதவுமாய், ஆழமாம் அவனருக்கு அமரருக்கு அமுதவுமாய் என்று சொன்னார் சொல்வார். ஆக இந்த உடம்பு அறியாத மக்களுக்கு அவனர்னா இது அசுரர்கள், அசுரர்களுக்கு இந்த உடம்பு விஷம். ஆழமாம் அவனருக்கு அளவன விஷம், அசுரருக்கு பொருள் அறியாதவருக்கு வன்மன கூட்டத்துக்கு இந்த உடம்பு விஷம், அமரருக்கு அமுதமுமாய். ஞானிகளுக்கு தேவர்களுக்கு இந்த உடம்பு அமுதமாய். ஆக இது என்ன சொல்றான், அழகால விஷத்தை உண்டவன் நீர் முன்னே நிற்கிறான் பாலுகாபாவில் கொடிய விஷத்தை வைத்து. அப்போ தலைவன் கேட்கிறான், தலைவன் இன்ன தன்மை உள்ளவன் நீ, ஞானிகள் அத்தனை பேரும் அழகால விஷத்தை உண்டவர்கள் தான். அழகால விஷயம் உதவி உடம்பு தான், அல்லது விந்து அல்லது சுக்கலாம். என்னையா கூட்டத்தை இருந்துக்கிட்டு விந்து சுக்கலண்ணா, புரிஞ்சுக்கணும். தத்துவம் இப்படி இருக்கு, தத்துவம் இப்படி அமைஞ்சிருக்கு. யார் சொல்றது இதை, யார் சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியவன் சொல்ல வேண்டும். பதிவாகிட்டு இருக்கு, போகுது மக்கள் வெளியே, தமிழ்நாடு மக்கள் போறா போயிட்டு இருக்கு. இப்போ அழகால விஷயம் என்பதுக்கு என்ன பொருள் என்று அவருக்கு புரிய வேணும் அல்லவா. பெய கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயந்தக்க நாகரிக, பெய கண்டு நஞ்சுண்டு அமைவர். அவன் அண்ணன் தம்பிக்கு ராஜ்யம் வரைவன் என்று அண்ணன் மாண்டான். இவன் எப்படி இருந்தான் அமைவர், அவன் மனமாற குடி சாப்பிடுகிறான். தம்பி இட்ட விஷயத்தை மனமாற குடித்து அப்படியே சிரித்த முகமாக சாக்கிறான். இவனும் சிரித்த முகமாக இருக்கிறான். அவ இது போன்ற ஒரு உடம்பு ஆழகால விஷத்தை உண்ண வேண்டும். இந்த விஷம் நம்மை உடம்பு என்ற விஷம் பல கோடி ஜென்மங்களே நரகத்தை தள்ளி வந்தது. ஒரு ஜென்மத்திலே காமம் மிக்க காமத்தை தந்து ஒரு சில பெண்களை கற்பழித்து அவள் வந்து கடைசியில் திருமணம் செய்ய மாட்டேன், கற்பழித்து விடுவான், திருமணம் செய்ய மாட்டான், உனக்கு 1000 பேர்னு சொல்லிடுவான், கடைசியில் மாத பொழுதாக இறந்து போவாள் சாபத்தை விட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.